ஹாய், சைனா வந்து யூஸ்வலாகவே ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு அவங்க தான் ஈக்குவல். சப்போஸ் வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூரியனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூரியன் மாதிரியே இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து 10 டைம்ஸ் அதை விட ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கோம், அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க. அது உண்மைதான், அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி வந்து பயங்கரமா பண்றதுல வந்து அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமிட்டி, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஃபுல்லா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதோட ரிசர்ச் பேப்பர்ஸா இருக்கட்டும், அது அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து பெருசா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. லைக் இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா இவங்க எல்லாம் எடுத்தீங்கன்னா, அது ஃபுல் ரிசர்ச் பண்ணி வெளியில வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரிசர்ச்சை வந்து வெளியில ரிலீஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் பெருமைக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் சைனா அந்த மாதிரி பண்ணி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் வந்து அது தப்பா இருந்ததுன்னா நம்மளோட போட்டோம், கரெக்டா இருந்ததுன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்க வேணா, அப்பவும் நம்மளோட போட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா இருப்பாங்க சைனா. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்ல்ட்ஸ்லயே மிகப்பெரிய பள்ளம், அதாவது எல்லாருக்குமே தெரியும், நம்மளால மேக்சிமம் வந்து பிரிட்ஜுக்கா இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், அதிகபட்சம் ஒரு 500 மீட்டர் பள்ளம் தோன்றது பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கே வந்து மிஷின் வந்து மாட்டிக்கும், அந்த நேரத்தில் வந்து யாருக்காவது ஏதாவது ஆகிடும், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தாங்க முடியாம அந்த இடத்தையே எவாக்குவேட் பண்ணுறாங்க, இல்லை பாறைகள் மோதிரம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துருக்கும். பட் இவங்க வந்து பர்டிகுலராக சிஞ்சுவாங் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு டெசர்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஹோல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 11,100 மீட்டர் அளவுக்கு 36,547 அடி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் போட போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து சைனா வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு பயங்கரமான ரீசன் சொல்லுவாங்க. அவங்களோட பெட்ரோலியம் கேஸ் அண்ட் மினரல்ஸ் ரிசர்ச் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த பர்டிகுலர் டெசர்ட் வந்து பயங்கரமா வந்து ரிச் இன் மினரல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ரிசர்ச் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தேவையான விஷயம் அங்கே இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினரல் சம்பந்தப்பட்ட விஷயம், இல்லை ஆயில், கேஸ், இல்லை பெட்ரோலியம், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதா, 10 கிலோமீட்டர் ஹோல்ஸ் போட்டு அந்த ரிசர்ச்சை வந்து வேற வெளி, அதாவது சயின்டிஸ்ட் லெவல்ல சயின்டிஃபிக்கா யூஸ் பண்றது வந்து செகண்டரியான விஷயம் தான் சைனாக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஆதாயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சைனா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றதுக்காக தான் அந்த 10 கிலோமீட்டர் ஹோலையே டிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெட்டோஷியஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் 145 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த, அதாவது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு சிஸ்டம் வந்து அந்த 11 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும், அதை அனலைஸ் பண்றதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஃபுல் ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து வெளியில கொடுக்கல, சொல்லவும் இல்லை. இப்போதைக்கு மெஜாரிட்டியா சொல்லியிருக்க விஷயம் இது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன என்னென்ன மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2000 டன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம ஒரு 2500 பர்சன்ஸ், 1300 டைம்ஸ், அதாவது நம்ம வெளியில இருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரா இருக்கும், பட் நம்ம இறங்க நம்மளோட ப்ரெஷர் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். சப்போஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஹோல்ஸ் போட்டு அந்த இடத்துல போய் நம்மளால நிக்க கூட முடியாது, நம்ம காத்து பத்தாம இல்ல மூச்சு பத்தாம இறந்துடும் அந்த அளவுக்கு வந்து பூமியோட ப்ரெஷரா இருக்கட்டும், டெம்பரேச்சர், அதாவது நம்ம அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை விட 370 டிகிரி வரைக்கும் பூமிக்கு அடியில போகும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும், அதுவும் 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் மேல போகும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வெல் எக்யூப்டா போட்டிருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து வந்து இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெருசா தெரியலனாலும் 457 நாள் கெடு வச்சிருக்காங்க. இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 457 நாளுக்குள்ள நாங்க இந்த ரிசர்ச், அதாவது இந்த டிகிங் த ஹோல் ஆஃப் 11 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது வந்து சைனா தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்றாங்களா, இந்த மாதிரி 11 கிலோமீட்டர், அதாவது பூமிக்கு அடியில 11 கிலோமீட்டர் ஹோல்ஸ் தோண்டி உள்ள போறது சைனா தான் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா, கிடையாது. இதுக்கு முன்னாடி ரஷ்யால வந்து கிட்டத்தட்ட 12,292 மீட்டர், அதாவது 12 கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு வந்து ஆல்ரெடி ரஷ்யா வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு, அது தவிர்த்து கத்தாரும் வந்து ஒரு பெட்ரோலியம் விஷயத்துக்காக 12,900 அளவுக்கு வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, 12,900 மீட்டர் அளவுக்கு வந்து பூமியில ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து இப்ப யூசேஜ்ல இல்லை, அதுதான் உண்மை. எல்லாமே வந்து அப்பப்ப ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, இவங்க பெட்ரோலியம் கத்தார்ல கிடைக்கணும்னே அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க, ரஷ்யாவும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அந்த ரஷ்யால இருந்த பர்டிகுலர் ஹோல்ஸ் தோன்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 12 கிலோமீட்டர் தோன்றதுக்கு 20 வருஷம் ஆயிருக்குங்க. 1974 ஆரம்பிச்சு 1993 அந்த ரேஞ்சில தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லா வந்து முழுக்க முழுக்க மனுஷங்க பெரிய எக்யூப்மெண்ட் இல்லாம லைட்டா தோணின, ஒரு லைட்டான எக்யூப்மெண்ட்டை வச்சு தோணின விஷயம் தான். பட் இப்ப சைனா யூஸ் பண்ண போற
மாடர்னைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸால இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசர்ட்ல அவங்க போடுற ஹோல்ஸ்னால ஃபர்ஸ்ட் டெசர்ட்ல இருக்க மினரல்ஸ் அண்ட் வேற ஏதாவது பெட்ரோலியம் கிடைக்குதான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதை தவிர்த்து 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்க அவங்க சொல்ற கிரெட்டோஷியஸ் சிஸ்டம் அப்படின்ற அந்த 145 மில்லியன் இயர்ஸ் அகோவுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆன அந்த சிஸ்டமை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை தவிர்த்து வேற ஏதாவது எர்த் கிரஸ்ட்ல வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் இதுக்கு மேற்பட்டு தென்படுதா அப்படின்ற ஒரு ரிசர்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் வந்து எடுத்துட்டு வருவாங்க. இப்போதைக்கு 11 கிலோமீட்டர் ஹோல்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. மேபி தேவைப்பட்டா ஃபியூச்சர்ல நாங்க இன்னும் டிக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சைனா வந்து அதையும் வந்து சின்ன நோட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த 11 கிலோமீட்டர் ஹோல்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து லிங்க் மென்ஷன் பண்றேன். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பபாய். சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.